हलो व्यूवर्स इनके ना उसे कैस्टर आयिलो यूस पे सलपर कुकिंग कैस्टर आयिल यूस पड़ी ऊरकाला पड़ला आक्चुअल वो ना ऊरका पड़े यूस पड़वा नल वो नहीं 500 ग्राम एटी पर अलव ऊरका पड़ेना सर चिना अलव ऊरका पड़ेना नहीं 70% எடுத்துட்டீங்கன்னா 30% இந்த கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கலாம். 100 ml 70 ml நல்லெண்ணெய் எடுத்துட்டா 30 ml இந்த விளக்கெண்ணையும் சேர்த்து நீங்கள் ஊறுகா போடலாம். ரொம்ப குளிர்ச்சி ப்ளஸ் உங்களுக்கு கசக்கெல்லாம் கசக்காது, ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், சீக்கிரம் பூஞ்சையெல்லாம் வராது, ஃபங்கஸ்லாம் நல்லாயிருக்கும், ஊறுகா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், ஃபங்கஸ்லாமும் வராது, உடம்புக்கு குளிர்ச்சி. இந்த காரம் மார்க்க ஊறுகாய்க்கு இது சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது, உங்களுக்கு சூடு ஏறாது உடம்பு. ரெண்டாவது இந்த கேஸ்டர் ஆயிலோட டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி, இது துவரம்பருப்பு, இதெல்லாம் வந்து சில பேர் நிறைய வாங்கி வச்சுப்பாங்க ஆனால் சீக்கிரம் வண்டு பிடிச்சி ஓட்ட ஓட்டையாகிடும், அந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த கேஸ்டர் ஆயிலை ஃபுல்லாக ஒரு 2 tablespoons தூவி ஒரு 4 kg பருப்பு வாங்கி வைக்கிறீங்க ஸ்டாக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஸ்டர் ஆயில் 2 tablespoons ஃபுல்லாக அந்த பருப்பு ஃபுல்லாக அப்படியே நல்லா கிளறி விட்டுடணும். 2 tablespoons கேஸ்டர் ஆயில் போட்டு கிளறி மூடி வச்சிட்டிங்கன்னா வண்டே வராது, எப்பயுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு குக்கரில் வேக வைக்கச்சே கூட சீக்கிரம் வேகும் பருப்பு, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இன்னொரு டிப்ஸ் இதே கேஸ்டர் ஆயிலில் வந்து நான் சொல்ல போகிறேன், சாம்பார் பவுடர். இந்த சாம்பார் பவுடர் வந்து அதிகமான அளவு 1 kg அந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்படின்னா இந்த சாம்பார் பவுடர் வந்து 1 kg பவுடருக்கு ஒரு 30-40 ml கேஸ்டர் ஆயில் போட்டு நல்லா தாம்பாளத்தில் இந்த சாம்பார் பவுடரை கொட்டி ஒரு 40 ml கேஸ்டர் ஆயில் போட்டு நல்லா அப்படியே பிரசையிற மாதிரி கலரி டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா வண்டே வராது. நீங்கள் குளிக்கி வைக்கலைன்னா கூட வண்டே வராது, அவ்வளோ நல்லது இந்த கேஸ்டர் ஆயில். இது வந்து நீங்கள் வயத்தில் தொப்புளில் தடவிட்டிங்கன்னா சூடு குறையும், எல்லாத்துக்குமே நல்லது. நல்லெண்ணெயோடு 1 tablespoon சேர்த்து காய்ச்சி ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது முடி கருப்பாகும், நல்ல பவுன்சியாக, அதாவது அடர்த்தியாக வளரும். யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் உங்களுக்கு. இதுக்கு ஃப்ளேவர் கிடையாது, கசப்புத்தன்மை கிடையாது, அதனால் இதில் ஊறுகாய்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லது. தேங்க்ஸ்.